நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக தரமான 7 வளர்ப்பு கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 7 கன்றுகளுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இடத்துல இருந்து விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த வீடியோவை மட்டும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒவ்வொரு கன்றுகளும் என்னென்ன விலை, என்ன ஊரில் இருக்குது, என்னென்ற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் கால் பண்ணி பேசி தாராளமாக அனுசரித்து வாங்கிக்கோங்க. முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கன்று பார்த்திங்கனாக்கா, அதாவது சிந்தி மாட்டுக்கு பிறந்த கன்றுங்க. நல்ல பெருங்கூட்டான வர்க்கம் இதனோட தாய் மாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 8 மாதத்துலேயே கன்று பாருங்கள் எவ்வளோ சைஸாக இருக்குது, நல்ல வளர்ப்புக்கு நல்ல தரமான கன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கனாக்கா 2 வேலைக்கு சேர்த்து 13 லிட்டர் கறவையில் இருந்த நல்ல லைனேஜஸ் இருந்த ஒரு சிறப்பான மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல காம்பரிசையெல்லாம் பார்க்கும்போது நல்ல 1 இன்ச் நீளத்துக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த கன்றோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ரூபாய் 18,000 சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கன்றோட தாய் மாடு வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது காங்கேயம் மாட்டில் பிறந்த கன்றுங்க. இந்த கன்றோட தாய் மாடு வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது காங்கேயமும் காங்கிரேஜும் கலந்த கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து நல்ல பால்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேட் கன்றுலாம் வந்து ரொம்பவும் சூப்பராக வரும், ஃபேட்டஸ் அனப்ப வந்து நல்லா வரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கன்றும் நல்ல கை கால் ஊக்கில் பார்க்கும்போது நல்ல திடமான கன்றாக இருக்குது. அதனால் நல்ல பெருங்கூட்டு வர்க்கம், நல்ல பெருங்கூட்டான மாடாக வரும், நல்ல லைனேஜ் சேர்ந்த கன்று தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கன்றோட வயதுன்னு பார்க்கும்போதுங்க 11 மாதம் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கன்றுடைய விற்பனை விலைன்னு பார்க்கும்போதுங்க ரூபாய் 19,000 வந்து ரேட் சொல்லியிருக்கிறாங்க. 19,000 சொன்னாலுமே கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கூப்பிட்டு பேசுங்கள், கண்டிப்பாக விலை வந்து அனுசரித்து கொடுப்பாங்க. மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த கன்று வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது ஹெச்எப் கிராஸ் கன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதனுடைய தாய் மாடுன்னு பார்க்கும்போதுங்க தார் பார்க்கர் மாட்டுக்கு ஹெச்எப் ஊசி போட்டு பிறந்த கன்று. அதனால் வந்து ஹெச்எப் ப்ளஸ் தார் பார்க்கர் கிராஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த கன்றோட தாய் மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 லிட்டரும் மாலை வேளையில் 5 லிட்டரும் ஒரு நாளைக்கு 11 லிட்டர் கறவையில் இருந்ததாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த கன்றோட ப்ரைஸ்னு பார்க்கும்போதுங்க ரூபாய் 19,000 வந்து ரேட் சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இந்த கன்றோட வயது பார்த்திங்கனாக்கா 12 மாதமே ஆகுது அப்படின்ட்டுருக்காங்க. கன்று வந்து நல்ல கை கால் ஊக்கில் பார்க்க நல்ல திடமான கன்றாக இருக்குது, நல்ல வளர்ப்புக்கு நல்ல தரமான கன்று அப்படின்னு இருக்காங்க. அதே போல் இவங்க இடத்துல இருக்கக்கூடிய கன்றுகள் பார்த்திங்கனாக்கா எதுவுமே இவங்க வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ண கிடையாது. இது எல்லாமே அவங்களோட வீட்டில் இருந்த மாடுகளே போட்ட கன்று தான், எல்லாமே சொந்தமாக வீட்டில் இருந்த கன்றுகள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லா கன்றுகளுமே ரேட் சொல்லியிருக்காங்க, அதிலேருந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணியே கொடுப்பாங்க. நான்காவதாக பார்க்கக்கூடிய இந்த கன்று பார்த்திங்கனாக்கா, அதாவது சாகிவால் கிராஸ் கன்று அப்படின்னு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா சாகிவால் காளைக்கு இனச்சேர்க்கை செய்து பிறந்த கன்று அப்படின்னு இருக்காங்க. இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கனாக்கா 7 லிட்டர் காலையிலையும் மாலை வேளையில் 6 லிட்டரும் கறந்த மாட்டோட வர்க்கம் தான் இது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 12 மாதம் ஆகிறதா இந்த கன்றுக்கு வந்து வயது சொல்லியிருக்காங்க. இந்த கன்றோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போதுங்க ரூபாய் 20,000 வந்து ரேட் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. எல்லா கன்றுகளுமே நல்ல பெருங்கூட்டு வர்க்கமான கன்றுகள், நல்ல லைனேஜல் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. காம்பு வரிசையிலேருந்து கன்றுகளில் எந்த விதமான தப்புமே கிடையாது, எல்லாமே நல்ல தெளிவான கன்றுகளாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய இந்த கன்று பார்த்திங்கனாக்கா, அதாவது ஜெர்சி சிந்து கிராஸ் இதனோட தாய் மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்று வந்து பார்த்திங்கனாக்கா அதே போல தான் ஜெர்சி சிந்து கிராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட தாய் மாடு வந்து பார்த்திங்கனாக்கா குறுங்கால் மாடு அப்படின்னு இருக்காங்க. அதுவும் நல்ல பால் வர்க்கம், மாடு வந்து குறுங்கால் மாடு ஆனால் நல்ல பால் வர்க்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனோட தாய் மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் காலையில் 7 லிட்டரும் மாலை வேளையில் 5 லிட்டரும் ஒரு நாளைக்கு மொத்தமாக 12 லிட்டர் கறவையில் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த கன்றோட வயதுன்னு பார்க்கும்போதுங்க 8 மாத வயது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கன்றோட ப்ரைஸ்னு பார்க்கும்போதுங்க ரூபாய் 19,000 வந்து ரேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து கொடுப்பாங்க. தேவையான கூப்பிட்டு பேசுங்க. ஆறாவதாக பார்க்கக்கூடிய இந்த கன்று பார்த்திங்கனாக்கா, அதாவது ஜெர்சி கிராஸ் கன்று அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கனாக்கா தண்ணி தீவனம் எடுத்துக்கிறது எல்லாத்துக்குமே சூப்பரான கன்றுகள். இது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 7 கன்றுகளுமே வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது இந்த மிரளி அந்த மாதிரி பாய்ச்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய கன்றுகள் தான், ரொம்ப வந்து பொறுமையான கன்றுகள். அதே போல் தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே நல்ல கன்றுகள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே பெருங்கூட்டு வர்க்கத்தில் பிறந்த கன்றுகள் தான் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த கன்றோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போதுங்க 18,000 வந்து ரேட் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. ஏழாவதாக பார்க்கக்கூடிய இந்த கன்றோட வயது பார்த்திங்கனாக்கா, அதாவது 1 வருஷமும் 1 மாதமும் ஆகுது அப்படின்னு இருக்கிறாங்க. கன்றோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கலரில் கன்று வந்து நல்லா வாட்டர் சாட்டமாக
நல்ல நெட்டை நிலத்தில் நல்ல தரமான கன்றாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்குறாங்க. இந்த கன்று வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது சிந்தி கிராஸ் பெருங்குட்டு வர்க்கத்தில் பிறந்த கன்று அப்படின்ற மாதிரி சொல்லிருக்குறாங்க. நல்ல காம்பு சுத்தம்லாம் நல்லா நீளம் நீள காம்பில் நல்ல தரமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல் இந்த கன்றோட ப்ரைஸ்னு பார்க்கும்போதுங்க 21,000 வந்து ரேட்டும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த 7 கன்றுகளும் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூரில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசிவிட்டு நேரில் போய் அவங்க சொன்னபடி எல்லாமே இருக்கான்றத செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா தாராளமாக வாங்கிக்கோங்க. நாளை இதனால் ஏற்படக்கூடிய லாபமோ நஷ்டமோ எந்த வகையிலும் சேனல் வந்து பொறுப்பேற்காதுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.